Welcome to White Ass Tamil Channel. இன்னைக்கு நம்ம உப்பு உருண்டையில காரம் போட்டு செய்யறது எப்படினு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் வெங்காயம், கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கப் தேங்காய் பூ, கடுகு, கடலப்பயிறு, நல்ஜீரகம், பெருங்காய தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய், கொஞ்சம் எண்ணெய். இது வந்து ரேஷன் அரிசி காய வச்சு அரைச்சி அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சாச்சு, பேன் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக்கட்டும். கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலப்பயிறு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கடலப்பயிர் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ இந்த மாவு இதில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். விடாமல் நல்லா கிளறணும். நல்லா கிளறியாச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வரணும். இது இப்போ கொஞ்சம் ஆற வச்சுட்டு குட்டி குட்டியாக உருண்டையாக பொடிச்சிக்கலாம். இட்லி குண்டா சூடு ஏறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி வச்சாச்சு. இது வந்து நம்ம ரேஷன் அரிசின்றதுனால வேக கொஞ்சம் லேட் ஆகும். பச்சை அரிசினா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். புழுங்கல் அரிசினு இதை செய்யலாம். இருந்தாலும் இது வந்து ரேஷன் அரிசின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். மூடி வச்சிடலாம். கார உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் குழகுழன்னு இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.